கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும் அன்பானவர்களே கர்த்தர் நமக்கு வாழ்வின் வெற்றிக்காக தமது அபிஷேகத்தை நமக்கு தருகிறார் அபிஷேகம் என்று சொல்லும் பொழுது பழைய காலத்திலே எண்ணெயை தலையின் மேல் ஊற்றி தைலத்தை அபிஷேக தைலம் அதை ஆயுத்தம் பண்ணி வச்சு அதை தலையின் மேலே ஊற்றி அபிஷேகம் பண்ணுவார்கள் இப்பொழுது கர்த்த நமக்கு எண்ணெய் அபிஷேகம் அல்ல எழுத்தின்படி எண்ணெய் அபிஷேகம் அல்ல தமது ஆவியையே நம்மில் ஊற்றி நம்மை அபிஷேகம் பண்ணுகிறார் அல்ல லூயா நம்மை நிரப்பி நம்மை நிரப்பி அபிஷேகம் பண்ணுகிறார் அதுதான் பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் இது ரொம்ப ஆச்சரியம் பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்களுக்கு இந்த பாக்கியம் கிடைக்கல புதிய ஏற்பாட்டில் நமக்கு ஆண்டவர் இதை அழகாக தந்திருக்கிறார் பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவர் நம்முடைய தேவன் அந்த மூன்று அழுத்தத்துவங்களில் ஒன்று பரிசுத்த ஆவி அந்த ஆவியானவரே நேரடியாய் வந்து நமக்கு உள்ளே வந்து நம்மோடு வாசம் பண்ணுகிறார் இது போல ஒரு பாக்கியம் கிடைத்ததே இல்லை அதனால இந்த பரிசுத்த ஆவியை நாம் எல்லாரும் பெற்றுக்கொள்ள வேண்டியது மிக அவசியம் ஸ்தோத்திரம் சிலர்லாம் பரிசுத்த ஆவியினால என்ன என்னமோ நினைக்கிறாங்க ஒன்றும் இல்லை அவர் கர்த்தர் அமேன் அவர் கர்த்தர் அவர் நமக்குள் வரு வந்து தங்கியிருப்பது தான் அந்த அபிஷேகம் அப்போ அவர் வரணுன்னா என்ன செய்யணும் கூப்பிடணும் வாசலை திறக்கணும் ரெண்டு தானே செய்யணும் வேறு என்ன செய்யணும் கர்த்தர் வரணும் யாராவது ஒரு ஆள் நம்ம வீட்டில் வரணுன்னா முதல்ல அழைப்பு கொடுக்கணும் வாங்க ஏன்னா சும்மா அழைச்சா வரமாட்டாங்க எல்லாரும் சில வேலை பாருங்க சிலர் வந்து சும்மா வாங்க வந்துருங்க அப்படின்ட்டு போவார்கள் அது ஒரு அழைப்பு ஆனால் சிலர் வந்து வருந்தி கேட்டுக்கொள்வார் கட்டாயம் வரணும் எப்போ வருவீங்க யாரெல்லாம் வருவீங்க எந்த பஸ்ஸில் வருவீங்க எல்லாமே கேட்டுருவார்கள் அப்போ அவங்க அவ்வளோ அந்த பேச்சிலே தெரியுது அவ்வளோ ஒரு கட்டாயம் நம்ம வரணும்னு அவங்க என்னதான் இருக்காங்க வாஞ்சையாக இருக்காங்க அப்படின்னு சொல்லி அதே மாதிரி தான் வருந்தி அழைக்கணும் எம்மாவுக்கு போன சீஷர்கள் இயேசுவை ஒரு வழிபோக்கன்னா அப்போ நினைச்சாங்க உள்ள வந்தப்புறதான் இது உயிர் இயேசுன்னு கண்டுபிடிச்சாங்க ஆனாலும் பாருங்க அவரை எங்களுடனே தங்கீரும் என்று எப்படி அழைத்தாங்களா கொஞ்சம் சத்தமா சொன்னா என்ன செய்யும் சத்தத்தை வச்சுக்கிட்டு அப்போ புசு புசுன்னு பேசிட்டு இருக்காது நல்ல வாய திறந்து தெளிவா பேச லூயா ஸ்தோத்திரம் பாருங்கள் வருந்தி அழைத்தார்கள் சொல்லுங்க அதுதான் வேணும் வேற ஒண்ணுமே இல்லை கர்த்தாவே இன்றைக்கு என்னை நிரப்புங்க இன்னைக்கு எனக்குள்ள வாங்க வரணும் எனக்கு நீங்க வேணும் இப்படி நான் வாழ முடியாது நீங்க என்ன வந்து நீங்க நிரப்பணும் ஆட்கொள்ளணும் என்னுடைய எஞ்சிய வாழ்க்கையை நீங்க கண்ட்ரோல் எடுத்து நடத்தணும் அல்ல அப்படி ஒரு நல்ல மனசோட வாங்க ஆண்டவரே என்ன நிரப்புங்க ஆண்டவரே என்று சொல்லி அந்த வருந்தி கேட்டா அதுதான் தாகம் அதான் வாஞ்ச தாகம் உள்ளவன் மேல் தண்ணீரை ஊற்றுவேன் சொன்னார் ஜீவ தண்ணீர் என்பது பரிசுத்த ஆவி நம்ம தாகம் வந்துருச்சுன்னா அவர் ஊற்றிடுவார் அல்ல லூயா அதனால் அன்பர்களே பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளணும் பழைய ஏற்பாட்டு காலத்தில் மூன்று விதமான அபிஷேகங்கள் வழங்கப்பட்டன ஒன்று ராஜரீக அபிஷேகம் இன்னொன்று ஆசாரி அபிஷேகம் இன்னொன்று தீர்க்க தரிசன அபிஷேகம் அந்த ராஜாக்களை ஏற்படுத்தும் பொழுது அவருடைய தலையிலே அபிஷேக் தைலத்தை ஊற்றி அவரை ராஜாவாக ஏற்படுத்துவாங்க அது ஒரு ராஜ அபிஷேகம் அடுத்து வந்து ஆசாரியர்களை ஊழியக்காரர்கள் ஆசாரியர்கள் அவங்கள அந்தந்த ஆசாரிய ஊழியத்தின் நிலைமையில் வைக்கும் பொழுதும் தலையில் அபிஷேக தைலத்தை ஊற்றி அவங்களை ஆசாரியர்களாக நியமிப்பாங்க அதே மாதிரி தீர்க்கத்தரிசிகள் தீர்க்கத்தரிசிகள் ஒரு தீர்க்க தரிசி அவரை தீர்க்க தரிசியா அங்கீகரிக்கப்பட்ட ஒரு தீர்க்க தரிசியா இது பண்ணும்போது அவர் தலையில் அபிஷேக தைலத்தை ஊற்றுவாங்க ஊற்றி அவரை அபிஷேகப்படுத்துவாங்க ஸோ இப்படி மூன்று விதமான அபிஷேகங்கள் எதுக்கு ஆண்டவரால் அப்படி கொடுக்கப்பட்டதுன்னு கேட்டா பழையற்பாட்டில் ஆண்டவர் தன்னுடைய ஜனத்தை நடத்தும் பொழுது ஒரு ராஜா அல்லது ஒரு தலைவனை கொண்டு ஜனத்தை நடத்தினார் அவனுக்கு தான் அபிஷேகம் அடுத்தது இந்த பலிமுறைமைகள் எல்லாம் செயல்படுத்தி ஊழியம் செய்வதற்கு ஆசிரிய கூடாரத்திலேயோ அல்லது தேவனுடைய ஆலயத்திலேயோ நின்று பரிசுத்தமான ஊழியங்களை செய்வதற்கு ஆசாரியன் அதில் ஒரு பிரதான ஆசாரியன் அவங்கள நியமிச்சார் அவங்க வந்து அவங்களுடைய வேலை இந்த மாதிரி பரிசுத்தமான ஊழியங்கள் கர்த்தருக்கு முன்னால் நின்று செய்யக்கூடிய ஊழியங்கள் அதை செய்வதற்காக அப்போ அது மக்களுக்காக ராஜாபிஷேகம் மக்களை நடத்துவதற்காக மக்களை தேவனுடைய வழியில் நடத்துவதற்காக ஆசாரியனுடைய அபிஷேகம் மக்களை தேவனோடு ஒப்புரவாக்கி கொண்டே இருப்பதற்கு அதுதான் இந்த பலி உன் பாவம் செய்தாங்களா உடனே ஆசாரின்கிட்ட வராங்க அவன் பரிந்து பேசி ஜெபித்து ஒரு பலியை செலுத்தி இந்த பாவத்துக்கு நிவர்த்தி உண்டாக்கி உன் பாவம் மன்னிக்கப்பட்டது தேவன் உன்னை அங்கீகரித்து கொண்டார் ஏற்றுக்கொண்டார் என்று சொல்லி அனுப்பி வைக்கிறார் இந்த ஊழியத்தை அவர் செஞ்சிட்டே இருப்பார் மக்களுக்காக தேவ சமூகத்தில் நிற்பார் ராஜா வந்து தேவனுக்காக மக்களுக்கு முன்னால நின்று மக்களை நடத்துவார் இப்ப தீர்க்கதரிசி தீர்க்கதரிசியோட அபிஷேகத்தை பார்த்தா தேவனிடத்திலிருந்து நேரடியாக வார்த்தையை பெற்று ஜனங்களுக்கு கொடுக்கணும் வழிகாட்டுதல கொடுக்கணும் அந்த வழிகாட்டுப்படி தான் ராஜா செயல்படுவார் இஸ்ரோவேல் சரித்திரத்துல நீங்க பார்க்க முடியும் ஒரு யுத்தத்துக்கு போகணும்னா உடனே ஜபிப்பார்கள் உடனே ஒரு தீர்க்கதரிசி வந்து தரிசனம் சொல்லுவார் தேவ வார்த்தையை சொல்லுவார் போகலாம் கத்தர் உன் கையில் ஒப்பு கொடுப்பார் என்று சொல்லுவார் சில இடத்துல பார்த்தீங்கன்னா போக போக வேண்டாம் என்று சொல்லுவார்கள் தீர்க்க தரிசனம் இப்படி பல காரியங்களில் ஒரு பிரச்சனை வந்தாச்சுன்னு சொன்னா தேவனிடத்திலிருந்து நேரடியாக கேட்டு சொல்லுகிற ஒரு வெளிப்பாடு உள்ள ஒரு தீர்க்க தரிசி ஸோ இந்த மூணு காரியத்துக்கு பழைய ஏற்பாட்டிலே அபிஷேகம் வழங்கப்பட்டது இப்போ புதிய ஏற்பாட்டில் வரும்பொழுது இந்த மூன்று அபிஷேகமும் சேர்த்து நம்ம எல்லாருக்குள்ளும் வழங்கப்படுகிறது அல்ல லூயா பரிசுத்த ஆவிக்குள் இந்த சகல அபிஷேகமும் அதிகாரமும் வல்லமையும் வரங்களும் கிருபைகளும் நன்மைகளும் எல்லாம் அவருக்குள் இருக்கிறது அமேன் அவர் நேரடியா இறங்கி நமக்குள்ள வந்து தங்கிவிட்டார் என்று சொன்னா நாம் அபிஷேகம் பெற்றவர்கள் அல்ல இந்த அபிஷேகத்துல ராஜரீகம் இருக்கிறது ஆசாரியத்துவம் இருக்கிறது தீர்க்க தரிசனம் இருக்கிறது மூணும் சேர்ந்து இருக்கிறது ஆனால் ஒவ்வொரு இடத்துலேருந்து இருந்து ஒவ்வொன்று நல்ல வல்லமையா வெளிப்படுகிறது உண்டு சில வேலை எல்லாம் மூணும் எல்லாத்தையும் வெளிப்படாமல் இருக்கிறதையும் பார்க்க முடியுது ஆனா அடிப்படையில் இந்த மூன்றும் நமக்கு தேவை என்பது தான் நான் இன்றைக்கு உங்களுக்கு சொல்ல விரும்புறேன் ஊழியக்காரர்கள் ஊழியத்துல நிற்கும் போது இதில் ஆண்டவர் விசேஷ கிருபைகளை கொடுத்து சில இடங்கள்ல பயன்படுத்துவார் சில சில பகுதிகளுக்காக ஆனா பொதுவா எல்லா பிலிவாசையுமே என்ன சொல்றாரு நீங்க எல்லாருமே ஆசாரியர்களும் ராஜாக்களுமாக உங்களை மாத்தி இருக்கிறேன்னு சொல்கிறார் அதனுடைய விஷயம் சாதாரண ஜீவியத்திலே நாம ராஜ அபிஷேகத்தையும் ஆசாரிய அபிஷேகத்தையும் தீர்க்க தரிசன அபிஷேகத்தையும் வெளிப்படுத்தி வாழ வேண்டிய காரியம் இருக்கிறது அதுக்கு தான் ஆண்டவர் எல்லாருக்கும் அதை தந்திருக்கிறார் அதுக்கு மேல சில முக்கியமான ஊழியத்தை செய்யறதுக்கு அப்போஸ்தலர்கள் மேப்பர்கள் என்று வச்சிருக்கிறார் இதையும் புரிந்து கொள்ளணும் இப்போ இந்த மூன்று அபிஷேகத்தை பார்க்கும்போது முதலாவது ராஜரீக அபிஷேகம் ஒன்று சாமுவயில் பதினாறாவது அதிகாரம் பதிமூன்றாவது வசனம் ஒன்று சாமுவேல் பதினாறு பதிமூன்று அப்பொழுது சாமுவேல் தைலக்கொம்பை எடுத்து அவனை அதாவது தாவீதை அவன் சகோதரர் நடுவிலே அபிஷேகம் பண்ணினான் அந்நாள் முதற்கொண்டு கொண்டு கர்த்தருடைய ஆவியானவர் தாவீதின் மேல் வந்து இறங்கி இருந்தார் அல்லேலூயா ஸ்தோத்திரம் ராஜ அபிஷேகம் தாவீதின் தலையிலே ஊற்றப்பட்டதென்று பார்க்கிறோம் இந்த அபிஷேகம் ஜனங்களை நடத்த இஸ்ரவேல் ஜனங்களை கர்த்தர் வகுத்த வழியிலே நடத்துவதற்கு இந்த தாவீதுக்கு வழங்கப்பட்ட ஒரு அபிஷேகம் லீட் த பீப்புள் ஃபார் காட் தேவனுக்காக இந்த ஜனத்தை நடத்து உனக்காக நடத்திராத வேற யாருக்கோ வேண்டி நடத்திறாத தேவன் தந்த ஒழுங்கின்படி கட்டளைப்படி பிரமாணத்தின்படி தேவனுக்காக இந்த ஜனத்தை நீ நடத்தணும் அதற்கு நீ இந்த ஜனத்துக்கு ஒரு தலைவன் அல்லது ராஜா மோசே வந்து ஒரு ராஜா ஸ்தானம் ராஜான்னு சொல்லப்படாட்டாலும் அந்த நாட்களில் மோசே தான் தலைவன் ஆரோன் வந்து பிரதான ஆசாரியன் தீர்க்கத்தரிசி மோசையும் தீர்க்கத்தரிசியாக தான் சொல்லியிருக்கு மிரியாம் ஒரு தீர்க்கத்தரிசி முக்கியமாக அந்த மூன்று பேர் சேர்ந்து நடத்தினதை நம்ம பார்க்குறோம் ஒரு தலைவன் அல்லது ராஜா மோசே ஒரு பிரதான ஆசாரியன் ஆரோன் தீர்க்கத்தரிசி மிரியாம் அல்ல தான் ஒவ்வொரு கட்டத்திலும் நடத்தப்படுவார்கள் ஆகவே இங்க தாவீதுக்கு இந்த அபிஷேகம் கிடைத்தது இது இப்ப நமக்கு ஆண்டவர் உங்களை பிதாவுக்கு முன்பாக ராஜாக்களும் ஆசாரியர்களும் ஆக்கினேன்னு சொல்லும் பொழுது நம்ம வாழ்க்கையில இதை எப்படி வெளிப்படுத்த விரும்புகிறார் மிக முக்கியமாய் உலகம் மாம்சம் பிசாஸ் இந்த மூன்றையும் ஜெயிப்பதற்கு இந்த ராஜ அபிஷேகம் அல்ல இது தான் நம்ம வாழ்க்கையை கெடுக்கக்கூடியது சத்துருக்கள் நீங்க எத்தனை சத்துருக்களை சொன்னாலும் இந்த மூன்று மூன்றுல ஒன்னா நிறுத்திடலாம் பிசாசு மாம்சம் உலகம் இந்த மூன்றும் தான் நம்மை நம்முடைய வாழ்க்கையிலே ஜெயிக்க முடாதபடி தேவ நோக்கம் நிறைவேற விடாதபடி எதிர்த்து பலவிதங்களில் போராடுகிறது அப்ப இதை அடக்கி ஆளக்கூடிய ராஜாபிஷேகம் அல்ல லூயா ராஜா யுத்தங்களை செய்து சத்ருவை ஜெயித்து தன் ஜனத்தை அமைதலாய் சமாதானமாய் நடத்தக்கூடியவர் அப்படி நம்முடைய வாழ்க்கையிலே கொந்தளிப்புகளை உண்டு பண்ணுகிற இந்த மூன்றையும் அண்டர் கண்ட்ரோல் ஆக்குவதற்கு ஆவி உங்களுக்குள் வரும் பொழுது உங்களுக்கு இது முடியாம திணர்வோம் நம்ம சொந்த பலத்தில் தான் செய்ய முடியும் ஒண்ணு செய்ய முடியாது ஆனா அவரே நமக்குள்ள வந்து தங்கி இருந்து நமக்குள்ள இருந்து கிரிய செய்ய ஆரம்பிச்சிட்டாருன்னா இந்த மூணையும் ஜெயிக்கிறது நமக்கு எளிதாக இருக்கும் அல்ல லூயா இப்போ உலகம் உலகத்தில் பல்வேறு சூழ்நிலைகள் வருகிறது இந்த சூழ்நிலைகளின் நடுவிலே துவண்டு போகாமல் நிற்பதற்கு நமக்குள்ள இருக்கிற பரிசு தாவியானவர் அந்தந்த சமயத்தில் நல்ல வார்த்தைகளை நினைப்பூட்டி தந்து விசுவாசத்தில் திடப்படுத்துகிறார் அல்ல லூயா அந்த ஒரு பலன் வந்தவர்கள்தான் எதிர்மறையான சூழ்நிலைகள் வந்தாலும் அவள் தைரியமாக நிற்பார்கள் அமேன் நீதிமான்கள் சிங்கத்தை போலே நீதிமான்கள் சிங்கத்தை போல சத்தம் வரட்டு எல்லாம் சேர்ந்து சொல்லுங்க சேர்ந்து சொன்னா தெரியாதவர்களுக்கும் வசனங்கள் தெரிய வரும் அமேன் நமக்கு ஒரு பெரிய பிரச்சனை எப்பவுமே வாய் திறக்காதது தான் வாய் திறக்க வேண்டாத இடத்துல வாய் திறப்பிய வாய் திறக்க வேண்டிய இடத்துல என்ன செய்ய மாட்டிய வாய் திறக்க மாட்டிய இதுல திருந்தனும் முதல்ல சரி இப்போ இந்த சூழ்நிலைகளை ஜெயங்கொள்ளணும் அதுக்கு ஆண்டவர் நமக்கு இந்த அபிஷேகத்தில் ஆவியானவர் மூலம் நமக்கு பலன் தருகிறார் அல்ல லூயா ஸ்தோத்திரம் உலகத்தில் பல விதமான சூழ்நிலை வருது வாழ்க்கையில் வந்து நம்மை அப்படியே கவிழ்த்து போடுற மாதிரி எல்லாம் வருது ஆனால் ஒன்றும் நம்மை சேதப்படுத்த முடியாத படிக்கு நமக்குள்ள இருக்கிற ஆவியின் பலத்தோடு அதை எதிர்த்து நிற்கும் பொழுது அதை அடங்கி போகும் அல்ல லூயா ஸ்தோத்திரம் அலை எழும்பி வரும்போது தலைக்கு மேல வந்து நம்மள விழுங்கிரும் போல இருக்கும் ஆனா கீழே வரும்போது காலில் போயிடும் அப்படியே அப்படித்தானே இதே மாதிரி நாம் சரியா எழும்பி நிற்கும் போது எந்த எதிர் சூழ்நிலைகளும் நம்மை சேதப்படுத்த முடியாது அல்ல லூயா அத போல உலக மனிதர்கள் பலவித மனிதர்கள் இருக்கிறார்கள் தீங்கு செய்யக்கூடியவர்கள் பொறாமைக்காரர்கள் எரிச்சல்காரர்கள் சதிக்காரர்கள் எதிரிகள் எதிர்ப்பாளர்கள் நிறைய விஷயத்துல இருக்கு மந்திரவாதிகள் பில் சுனிய வைக்கிறவன் என்று ஏகப்பட்ட எதிர்ப்புகள் வாழ்க்கையில மோதுது அப்பெல்லாம் நமக்கு உள்ளே பரிசுத்த ஆவியானவர் இருந்தாச்சுன்னா ஒன்னும் நம்மளை சேதப்படுத்த முடியாது அமேன் ஸ்தோத்திரம் சத்துரு போல சத்துரு வரும் பொழுது சத்தமா எல்லாம் தெரிஞ்சு வச்சுட்டு திறக்க மாட்டேங்கிறீங்க ஆவியானவர் என்ன செய்வாரு கொடியேற்றுவார் கத்தருக்கு ஸ்தோதிரம் இந்திய தேசத்தின் எல்லையில் இந்திய கொடி நிற்கும் பாகிஸ்தான்காரன் அது வரைக்கும் தான் வர முடியும் இந்திய கொடியை பார்த்தான்னா அதுக்கு கிராஸ் பண்ணி என்ன செய்ய மாட்டான் வரமாட்டான் வந்தா சுட்டு போடுவானுன்னு தெரியும் அடுதானே ஆமா அதே மாதிரி ஆவியானவர் உள்ளே இருந்தார்னா நம்ம எல்லையில் கொடியேற்றி வச்சிருப்பாரு சத்ரு அதுக்குள்ள வரவே மாட்டான் அல்ல வெள்ளம் போல வரலாம் பலமாக வரலாம் எது வரைக்கும் தான் வர முடியும் அவனுக்கு சொல்லுங்க அதைத்தான் சத்தமா சொல்லுங்க எல்ல வரைக்கும் நான் எல்லைக்குள்ள கால் வைக்க மாட்டான் இப்படியெல்லாம் நமக்கு இந்த உலகத்திலிருந்து வரக்கூடிய சகல போராட்டங்கள் இவைகளிலே கர்த்தர் ஜெயம் தருகிறார் ஆமே ஸ்தோத்ரம் அடுத்ததாக சில வேலை சில அதிகாரிகள் அவங்க கூட பாருங்க சில சமயம் நம்ம வாழ்க்கைக்கு தேவையான காரியங்களுக்கு அவங்க ஒத்து நிற்க மாட்டாங்க ஒரு கையெழுத்து தான் போடணும் அவங்க செய்ய மாட்டாங்க அப்படி தானே இதனால் பல பிரச்சனைகள் வருது இழுத்தடிக்கப்படுகிறது அலைச்சல் உண்டாகிறது சில நன்மைகள் அப்படியே தடப்பட்டு நிற்கிறது ஆனால் நெகைமையாவில் படிக்கிறோம் அவர் ராஜா ஒரு லீவ் அப்ளிகேஷனுக்காக போனார் அதுக்கு முன்னாடி அதுக்காக ஜோ பண்ணிட்டு போனார் ராஜா கிட்ட நின்று பேசும் பொழுதே மனசுக்குள்ளே ஜோ பண்ணுறார் பர்லவத்தின் தேவனை நோக்கி என்ன பண்ணாரான் ஜோம் பண்ணிவிட்டு ராஜாட்ட கேட்டாராம் உடனே லீவை சேங்ஷன் பண்ணி கொடுத்துட்டார் ஆவியானவர் பொழுது அதிகாரங்களும் கீழ்ப்படியும் ஆமேன் ஆமா அதிகாரங்களும் செய்ய வேண்டியவைகளை செய்யும் ஆண்டவர் செய்ய வைப்பார் இப்படி நிறைய விஷயங்கள் ஆண்டவர் செய்வார் அதை உங்களுக்கு தான் என்னுடைய நோக்கம் அப்போ உலகத்தை நீங்கள் ஜெயிக்கலாம் உலக வந்து உங்களை கவிழ்த்து போடாம உங்கள் ஆவிக்குரிய ஜீவியத்தை அழித்து போடாம உங்களுக்கு உலகத்தில் வர வேண்டிய நன்மைகளை கெடுத்து போடாம இந்த பரிசுதாபியானம் நமக்குள்ள இருக்கும் பொழுது இந்த உலகத்தை ஜெயிக்கிற ஒரு ராஜரீக அபிஷேகத்தால் நிரப்பி கொண்டிருப்பார் அல்ல அதே மாதிரி மாம்சம் மாம்சம்னு சொல்லும்போது இந்த மாம்சத்தில் சிந்தனை இருக்கு உணர்ச்சி இருக்கு தீர்மானங்கள் எடுக்கக்கூடிய சித்தம் என்கிற ஒரு பகுதி இருக்கு இது மூணும் இருக்கு சிந்தனை ஒரு பிடியில் நிற்கவே செய்யாது உணர்ச்சியும் அது மாதிரி தான் அதை பிடிச்சி நடத்தவே முடியாது இது ஓடிக்கிட்டே இருக்கக்கூடிய விஷயங்கள் சிந்தனையை பிடிக்கிறதே ஒரு பெரிய பாடு ஆனால் பைபிள் சொல்லுது மனதை அடக்குகிறவன் பட்டணத்தை பிடித்தடக்கிறவனை பார்க்கிலும் தன் மனதை அடக்குகிறவன் உத்தமன் அந்த மனதை எப்படி அடக்கிறது சிந்தனை எப்படி அடக்கிறது சிந்தனை குரங்கு போன்றதுன்னு சொல்லுவாங்க உலகத்தில் குரங்கு ஒரு இடத்துல இருக்கவே இருக்காது தாவிட்டே இருக்கும் இது மாதிரி தான் நம்ம மனித சிந்தனை ஆனால் ஆவியானவர் உள்ளே வந்தால் இந்த சிந்தனையும் அவர் கண்ட்ரோல் எடுக்க வல்லவர் சாதா நடைமுறை வாழ்க்கை ஒரு பிள்ளைக்கு படிக்க முடியல படிப்பு நிக்கல படிப்பு ஏறல சொல்லுவா ஏன்னா சிந்தனை நிக்கல சிந்தனை சரியா இல்லாதனால அந்த படிப்பு உள்ள போக மாட்டேங்கு படிப்பு தங்க மாட்டேங்கு ஆவியானவர் இருக்கும் பொழுது அவர் இதெல்லாம் கிளியர் பண்ணுவார் ஆமேன் ஒரு வேலை செய்யும் பொழுது நம்முடைய சிந்தனை தெளிவா இருக்கணும் ஆவியான சிந்தனை கண்ட்ரோல் பண்ணுவார் பரிசுத்த ஜீவியத்துக்கு சிந்தனை மிக முக்கியம் சிந்தனை அங்கெங்கும் மேய விட்டாச்சுன்னா பரிசுத்தம் நிற்காது ஆனா ஆவியானவர் அதை கண்ட்ரோல் பண்ணுவார் இப்படி உள்ள அவர் ஆட்கொள்றார் எல்லா ஆக்டிவிட்டீஸையும் ஆட்கொள்கிறாரு அவர் நடத்துறார் ஜெயமான ஒரு வாழ்க்கை அல்ல லூயா இந்த பொல்லாத உலகத்தில் கிறிஸ்துவுக்கு பிரியமா நடக்கணும்னா பரிசுத்த ஆவியானுடைய அபிஷேகம் வேண்டும் அமேன் அதே மாதிரி உணர்ச்சி உணர்ச்சியை கட்டுப்படுத்த முடியாமல் எத்தனை பிரச்சனை வருது உடைவுகள் வருது திடீர்னு கோப உணர்ச்சி வந்துடுது ஒரே ஒரு வார்த்தை தான் உறவு உடஞ்சி போகுது சில இடத்துல உறவு மட்டுமல்ல சட்டி பானை எல்லாம் போகும் பிளேட்டு அது இது எல்லாம் இதனால் ஒரு உணர்ச்சி பட்டுன்னு வெளியே வந்துடுச்சு கோபம் வந்துடுச்சு இதெல்லாம் வருது இது மாதிரி உணர்ச்சி பலவிதங்களில் கிரியேட் செய்யுது அன்பு உணர்ச்சி அது தவறான இடத்துக்கு போகும்போது சிக்கலில் போய் மாட்டி விட்டுருது இல்லையா நிறைய நிறைய உணர்ச்சிகள் மனுஷனுக்குள்ளே இருக்கு இதெல்லாம் ஒரு ஜெயத்துக்கு நேராக கண்ட்ரோல் ஆகி போகணும்னா நம்மளால முடியாது ஆனால் ஆவியானுடைய அபிஷேகம் அலலூயா ஸ்தோத்ரம் சித்தம் என்பது தீர்மானம் ஒரு ஒரு தீர்மானத்தை எடுத்தா அது வழிதான் நம்ம வாழ்க்கை அடுத்து போகும் கொஞ்சம் வருஷங்கள் தாண்டி தான் இந்த தீர்மானம் எடுத்தது நல்லதா கெட்டதான்னு கூட சில இடத்துல தெரியும் போயிட்டே இருப்போம் பிரயாசப்பட்டுட்டே இருப்போம் அப்போ தீர்மானம் போச்சுன்னா வாழ்க்கையில் பல வருஷங்கள் நஷ்டமாய்ப்போம் பல பிரயாசங்கள் வீணாய்ப்போம் பெரிய பெரிய நஷ்டத்துக்குள்ள கடன் பாரத்துக்குள்ள கஷ்டத்துக்குள்ள சிக்கலுக்குள்ளே போய் மாட்டி நின்றுருவோம் அப்போ இந்த தீர்மானம் அடிக்கடி எடுக்க வேண்டியது இருக்கு அப்போ இதுக்கெல்லாம் ஆவியானவர் உள்ள இருந்து ரெண்டாவது நம்ம இடம் கொடுக்கணும் உள்ள இருக்கிறதும் சிலர் அவருக்கு இடம் கொடுக்காம இருந்தால் ஒன்றும் செய்ய முடியாது அவருக்கு இடம் கொடுக்கும் பொழுது ஒவ்வொரு தீர்மானத்தில் அவரை ஈடுபடுத்தும் பொழுது அவர் சரியான தீர்மானத்துக்கு கைட் பண்ணுவார் வெற்றியாக இருக்கும் அல்லூயா அடுத்ததாக பிசாசின் கிரியைகளை ஜெயிக்கணும் பிசாசு எந்த ரூபத்தில் வந்தாலும் மறைமுகமாகவோ நேரடியாகவோ தந்திரமாகவோ எப்படி தாக்கினாலும் அந்த பிசாசை ஜெயிப்பதற்கு நமக்குள்ள இருக்கிற ஆவியானவர் போதுமானவர் அல்ல லூயா வல்லமை உள்ளவர் ஆகவே பிசாசை நாம் ஜெயிக்க முடியும் ஸ்தோத்திரம் பிசாசு வியாதியை கொண்டு போட்டிருக்கான் நமக்குள்ளே ஆவியானவர் இருக்கிறார் நம்ம அவர் உதவியை நாடும் பொழுது அவர் நம்முடைய சரீரத்துக்குள்ளே அப்படி வியாபாரித்தார்னா போதும் ஒரு அற்புதம் நமக்கே நடந்துரும் அல்ல லூயா நம் பிறருக்காக அந்த விசுவாசத்தோடு ஆவியானவர் தந்த பலனோடு நம்ம ஜெபிக்கும் போது வியாதியஸ்தல் சுகம் அடைவார்கள் அல்ல லூயா ஏன்னா இதெல்லாம் ஒரு பிசாசின் கிரியைகள் கடிந்து அப்புறப்படுத்தக்கூடிய அதிகாரத்தை அவர் நமக்கு தருகிறார் அமேன் அதே போல பிசாசு வந்து நம்மளை தொந்தரவுப்படுத்தும் போது அதை துரத்தக்கூடிய அதிகாரம் இங்கே இருக்கு அமேன் பிறருக்கு பிசாஸ் பிடிச்சி கஷ்டப்பட்டாலும் நம்ம அபிஷேகம் பெற்றவள்னு சொன்னால் தைரியமாக அவங்களுக்கா ஜோம் பண்ணலாம் அதை நம்மளை ரீ அட்டாக் பண்ண முடியாது அல்ல லூயா நம்ம அபிஷேகம் பெற்று ஆவியிலே நல்ல சரியாக இருந்தோம்னு சொன்னால் ஒரு பிசாசும் கோபத்தில் எரிச்சலில் திரும்ப வந்து நம்மளை அட்டாக் பண்ண முடியாது சோ நல்ல நம்ம கடிந்து கொள்ளும் பொழுது அந்த பிசாசுகள் துரத்தப்பட்டு சாத்தானுடைய சகல கிரியைகளையும் அழிப்பதற்கு நமக்குள் தேவன் தமது ஆவியை தர விரும்புகிறார் இந்த ஆவியானவரை பெற்றுக்கொள்ளும் பொழுது ஒரு ஒரு ராஜரீகம் வாழ்க்கையில வரும் ஒரு ஜெயம் வரும் எந்தெந்த பகுதிகளில் நீங்க தோற்று இருக்கிறீங்களோ எழும்ப முடியாம இருக்கிறீங்களோ கட்டுண்டு கடற்கிறீங்களோ அங்கெல்லாம் பாருங்க உங்களுக்குள்ளே ஆவியானவர் வந்தா உங்க ஜபத்தினால உங்க அந்த அபிஷேகத்தின் வல்லமையினால ஆண்டவர் உங்களுக்குள்ள பெரிய பெரிய காரியங்களை செய்வார் அல்ல லூயா கத்த நிச்சயமாய் கிரிய செய்வார் எதிரிகளின் சூழ்ச்சிகள் தீக்கணைகள் எதிர்த்து நிற்க பலன் வேண்டுமே எதிரிகளின் சூழ்ச்சிகள் சாத்தானின் தீக்கனைகள் எதிர்த்து நிற்க பலன் வேண்டுமே உடல் சோர்பு அசதிகள் பலவீனங்கள் நீங்கி உற்சாகத்தால் நிரம்ப வேண்டுமே உடல் சோர்பு அசதிகள் பலவீனங்கள் நீங்கி உற்சாகத்தால் நிரம்ப வேண்டுமே ஆசாரிய அபிஷேகம் லேவியராகமோ எட்டாம் அதிகாரம் பனிரெண்டாம் வசனம் அபிஷேக தைலத்தில் கொஞ்சம் ஆரோனுடைய சிரசின் மேல் வார்த்து அவனை பரிசுத்த பண்ணும்படி அபிஷேகம் பண்ணினான் அபிஷேகம் பண்ணினார் ஆசாரியனாக அபிஷேகம் பண்ணினார் அப்ப இதே போல நமக்கு புதிய பாட்டிலே பொதுவான நிலையிலே இந்த அபிஷேகம் இதே ஆவியானவர் மூலம் நமக்குள் எப்படி செயல்படுகிறது ஆரோன் அன்னைக்கு செய்தது பலிமுறைமைகள் இன்றைக்கு நமக்கு ஆவிக்கேற்ற பலிகளை செலுத்தும்படி கர்த்தர் நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் துதி பாடல் ஆராதனை இவைகளெல்லாம் அந்த பலிகள் ஆவிக்கேற்ற பலிகள் நம்மையே ஜீவபலியாய் ஒப்பு கொடுப்பது அது புத்தி உள்ள ஆராதனை என்கிற பலி இதுக்கு மேலே ஆரோன் தூபபீடத்துல தூபம் போடுவார் அதான் ஜபம் அந்த ஜபங்கள் எழும்பிக் கொண்டே இருக்கணும் இதெல்லாம் ஒரு ஆசாரியனுடைய வேலை அப்ப இது எல்லாமே இங்கே நடக்கணும் எங்க நடக்கணும் சொல்லுங்க நமக்குள்ள நடக்க நம்ம தான் ஒரு ஆசரிப்பு கூடாரம் இப்போ நம்ம தான் ஒரு ஆலயம் ஏன்னா பரிசுத்தாவியான உள்ள வந்தாச்சுன்னா நம்முடைய சரீரத்தை என்னதான் மாத்திடுறாராம் ஆலயம் அல்ல இல்லையா அன்னைக்கு அங்க பலி செலுத்திட்டு இருந்த மாதிரி இங்க துதி பலி எழும்போம் ஸ்தோத்திர பலி எழும்போம் துதிக்கணும் நல்லா துதிக்கணும் ஆனா சாதா இவ்வளவுதான் துதிங்க துதிங்கன்னு சொன்னாலும் ரொம்ப வராது ஆனா ஆவியானவர் உள்ள வந்துட்டா அவர் துதிக்க வச்சுக்கிட்டே இருப்பார் அமேன் இந்த ஆசாரிய வேலை அவர் செஞ்சிகிட்டே இருப்பார் நம்மளை செய்ய வச்சுட்டே இருப்பார் இந்த அபிஷேகம் அந்த லைன்லையும் கிரியம் செஞ்சிகிட்டே இருக்கும் அல்லைய லூயோ அடிக்கடி ஸ்தோத்திரம் வரும் ஸ்தோத்திரம் பண்ணணும்னு தெரியும் அப்புறம் அடுத்த ஞாயிற்றுக்கிழமை வந்தவர் தான் ஞாபகம் வரும் ஸ்தோத்திரம் பண்ணணுன்னு ஆனால் இது அப்படி இல்லை அவர் நமக்குள்ளே இருக்கிறார் நாம் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் நடமாடும் ஆலயங்களாக இருக்கிறோம் அவர் உள்ளே இருந்து இதை தூண்டி விட்டுட்டே இருப்பார் அல்லை லூயா அடிக்கடி நம்ம ஸ்தோத்திரம் பண்ணிக்கிட்டே இருப்போம் இந்த ஸ்தோத்திர பலி துதி பலி ஆண்டவரை புகழ்கிறது ஆண்டோடைய தன்மையை புகழுகிறது ஆண்டோடைய அற்புதங்களை புகழுகிறது நன்றி சொல்லுகிறது தேங்க்ஸ் கிவிங் ஆண்டவருக்கு நல்ல ஸ்தோத்திரம் நன்றி சொல்லி கொண்டிருப்பது இது நடக்கணும் பாடல்கள் பாடல்கள் ரொம்ப முக்கியமாக்கும் அமேன் இயேசு சிலுவைக்கு போறதுக்கு முன்னாடி ஸ்தோத்திர பாட்டை பாடிக்கொண்டு எழும்பி போனார் என்று படிக்கிறோம் படிச்சிருக்கீங்களா அந்த இடத்த யாராவது அமேன் கத்தோடைய பந்தி முடிஞ்ச உடனே எல்லாரும் சேர்ந்து என்ன பாடினாங்க ஸ்தோத்திர பாட்டு பாடினாங்க அல்ல பழைய பாட்டில் பாடல்கள் இருக்கு மிரியாம் பாடினார் நிறைய பேர் பாடினார்கள் தாவீது காலத்தில் பாட்டுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கப்பட்டது பாடலுக்கும் இசைக்கும் ஆராதனையிலே அதிக முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டது தாவீதின் காலம் கத்தருக்கு ஸ்தோத்திரம் அப்போ பாடல்கள் ரொம்ப முக்கியம் ஆனா பாடல்கள்ல ப்ரொஃபஷனலா போகுது பாடல் இல்லையா அது ஒரு பக்கம் ஆனால் எல்லாரும் பாடணும் அது மறுபக்கம் அல்ல நான் பாட்டில் ப்ரொஃபஷனல் கிடையாது பெரிய பாட்டுக்காரன் கிடையாது ஆனால் நானும் பாடணும் ஆமேன் நிறைய பேர் இருப்பீங்க நமக்கு பாட தெரியும் ஆனால் பாட்டில் நம்ம வந்து அதுக்கு ராகம் என்ன தாளம் என்ன அதுக்கு சுருதி என்ன வேற என்னன்னு இல்லாமல் இருக்குது அதெல்லாம் நமக்கு ஒன்றும் தெரியாது சிலர் பாடுனா ஏடு வாசிக்கிற மாதிரி தான் இருக்கும் இருந்தாலும் பரவாயில்ல கர்த்தர் அதை விரும்புவார் ஆமேன் புரியுதா உங்களுக்கு பாட்டு வரணும் அதுதான் ஸ்தோத்திரம் நல்லா அதுக்கேற்றவர்கள் அதுக்கேற்ற சூழ்நிலையில் பாடுட்டு நம்ம கூட சேர்ந்து பாடுவோம் ஆனால் எல்லாரும் பாடணும் ஆமேன் எல்லாரும் பாடுவீங்களா ஆராதனைக்கு ஆராதனையில் மற்றபடி பாடும்போது எல்லாரும் பாடுறீங்களா இல்லை பாட்டை கேட்கிறவர்களா இருக்கிறீர்களா கர்த்தர் ஜபத்தை கேட்கிறவராக இருக்கிறார் நானும் பாட்டை கேட்கிறவனா இருக்கேன்னு சொல்லி நாம் பாடி கர்த்தரை மகிமப்படுத்தணும் அல்ல இல்லையா சிலருக்கு இதுக்கெல்லாம் ஆசை உண்டு வாய் திறக்காது பிளாஸ்டர் போட்டு ஒட்டுன மாதிரி தான் இருக்கும் உதடு என்ன செய்யாது ஒரு ஸ்தோத்திரம் பண்ணணும்னு ஆசை உண்டு வாயை திறக்காது ஒரு பாட்டு பாடணும்னு ஆசை உண்டு வாய் என்ன செய்யாது இருக்கு இருக்கிறீங்களா அப்படி நானும் ஒரு காலத்தில் அப்படி தான் இருந்தேன் அப்படி தான் இருப்போம் ஆனால் பரிசுத்தாவி உள்ள வந்தாச்சுன்னா எல்லா கட்டுகளும் அவிழ்க்கப்பட்டுரும் அல்ல லூயா உள்ள ஆசை இருக்கு வெளியே வாய் திறக்க முடியலையே ஆனால் பரிசுத்தாவியானவர் உள்ள வந்தாச்சுன்னா இது ஈஸியா திறக்கும் வாய் திறக்கும் அமேன் சத்தம் தானாக வரும் அமேன் அலை லூயா ஸ்தோதிரம் நிச்சயமாக கத்தர் கிரியச் செய்வார் ஆகவே இந்த இது பாடல் ரொம்ப முக்கியம் கத்தரை பாடுகிறது நல்லா பாடணும் வாய் திறந்து பாடணும் சேர்ந்து பாடுகிற நேரம் எப்படி பாடணும் சேர்ந்து பாடணும் அல்ல லூயா கருத்தோடு பாடணும் பாட்டினுடைய கருத்தை உணர்ந்து என்ன செய்யணும் பாடணும் அந்த பாட்டின் க வார்த்தைகளையே நமக்குள் ஆண்டவர் கிரியேட் செய்வார் அமேன் ஆவியோடு பாடணும்னு சொல்லியிருக்கு நான் கருத்தோடும் பாடுவேன் நான் ஆவியோடும் பாடுவேன்னு பவுல் சொல்றார் ஆவியில நிறைஞ்சு பாடணும் அல்ல லூயா அப்போது எல்லா விதத்துலையும் பாட நமக்கு தெரியணும் சிலருக்கு நான் சொல்லுவேன்ல ஆவியில் நிறைஞ்சா தான் பாட்டும் வரும் அப்ப ஆராதனையும் வரும் இல்லாட்டா அப்படி உறங்கிடுவார்கள் கொட்டாவி விட்டுருவார்கள் அது சரியில்லை நீங்கள் ஒன் சைடில் தான் வளர்ந்துருக்கீங்க நீங்கள் ஆவியிலையும் பாடணும் ஆவிலையும் ஜெபிக்கணும் அதே நேரம் கருத்தோடும் பாடணும் கருத்தோடும் ஜெபிக்கணும் ரெண்டுமே உங்களுக்கு இருக்கணும் அல்ல லூயா ஸ்தோதிரம் அதனால் இதை புரிந்து கொண்டு நாம் அந்த பாடல்கள் ரொம்ப முக்கியம் அதுக்கு இடம் கொடுக்கணும் அதே மாதிரி ஆராதனை ஆராதனை நமக்குள்ள இருந்து எழும்பிக் இருக்கணும் துதி ஆராதனை ஆவியில் ஆராதனை வரங்களோடு ஆராதனை என்று பல ஆராதனைகளை பைபிளில் நம்ம படிக்கிறோம் இந்த ஆராதனைகள் எல்லா விதமான ஆராதனையிலையும் நமக்கு ஒரு பழக்கம் வரணும் இப்போ குறுந்து சபையில் அந்த பதினான்காம் அதிகாரத்தில் ஒன்று குருந்தியர் பதினான்கில் அவர் சொல்லும்போது குறுந்து சபையில் உள்ள ஆராதனையுடைய ஒரு விசேஷத்தை பார்க்குறோம் அங்கே ஆவியின் வரங்கள் பயங்கரமாக ஆராதனையில் வெளிப்பட்டுகிட்டே இருக்குது ஒருத்தர் அந்நிய பாஷை பேசுகிறார் ஒருத்தர் அந்நிய பாஷைக்கு வியாகியானம் சொல்லிகிட்டு இருக்கிறாரு இன்னொருத்தர் தீர்க்க தரிசனம் சொல்லிகிட்டு இருக்கிறாரு இதெல்லாம் சேர்ந்து பயங்கரமாக வெளிப்பட்டுச்சு அப்பதான் பவுல் சொன்னார் நீங்கள் ஒவ்வொருத்தராக செய்யுங்க ஒவ்வொருத்தராக செய்தால் அடுத்த ஆளுக்கு பிரயோஜனம் வரும்னு நிறைய ஆலோசனைகள் கொடுத்தார் அப்போது அங்கே வந்து அது அது அந்த வரங்களோடு ஆராதிக்கிற ஒரு ஆராதனை அந்த அனுபவங்களும் நமக்கு வர வேண்டும் அல்ல லூயா சில வேளை பாருங்க ஒரு பாடல் பாடலோடு ஆராதிக்கிற ஒரு ஆராதனை இப்படி பல நிலைகளில் ஆராதனை இருக்கிறது இந்த ஆராதனைகளில் நாம் முக்கிய நல்லா இருக்கணும் அதுக்கு ஆவியான உதவி செய்கிறார் அமேன் எல்லாத்துக்கும் மேலே உச்சகட்டமான ஆராதனை என்ன தெரியுமா ரோமர் பன்னிரண்டு ஒன்று உங்கள் சரீரங்களை ஜீவபலியாக கர்த்தருக்கு என்ன செய்யுங்க ஒப்பு கொடுங்க அதுவே நீங்கள் செய்யத்தக்க என்ன ஆராதனை புத்தியுள்ள ஆராதனை அல்ல இல்லையா நீங்க சும்மா உதட்டில் உள்ள வார்த்தையை மட்டும் கத்தருக்கு கொடுத்துட்டு உங்களை கொடுக்காம இருந்துடாதீங்க மொத்தத்துல முதல்ல உங்களை என்ன செய்யுங்க கொடுங்க நீங்க உங்களையே பலியாக கொடுங்கள் அல்ல லூயா ஜீவபலியாய் கொடுங்கள் பவுல் திமுக சொல்லுவார் நான் என்னை ஜீவபலியா மட்டும் இல்லை இப்போ பானபலியா கொடுக்கிறேங்கிறார் ஆமேன் பானபலின்னா அப்படி ஒரு பானத்தை ஊத்துறது பானபலி என்னையே நான் மொத்தம் ஊத்திருந்த ஆண்டவருக்குன்றார் இருக்கின்றார் லூயா இதெல்லாம் தான் ஆராதனை ஸோ இந்த ஆராதனையுடைய அந்த இதை புரிஞ்சுக்கணும் இதுக்கெல்லாம் நம்முடைய பரிசுத்த ஆவியானம் நமக்குள்ளே வந்தாச்சுன்னா நம்மளுக்கு இதெல்லாம் உணர்த்திக்கிட்டே இருப்பார் தூண்டி விடுவார் ஆராதிக்க வைப்பார் அல்ல லூயா நீங்கள் தனியாக உட்காந்து அப்படியே தனிமையின் நேரத்தில் ஆராதிக்க ஆரம்பித்தா நேரம் போகிறதே தெரியாது ஆராதித்து மகிழ்வீர்கள் அல்ல லூயா அப்படி ஒரு ஆராதனை முடிச்சு எழும்போது கைவலியும் போயிடும் கால் வலியும் போயிடும் எல்லா போயிரும் போயிடும் அல்லா மனசுல இருந்த வலியும் என்ன செஞ்சிடும் போயிடும் இது ரொம்ப ஒரு ஆசீர்வாதமான ஒரு பாக்கியம் அதனால யாருக்கெல்லாம் கொஞ்சம் தனிமை நேரம் கிடைக்குதோ நீங்க என்ன செய்யலாம் தனியில் தனிமையில் பாட ஸ்தோத்திரம் பண்ண அந்த ஆவியானவருக்கு இடம் கொடுத்தா போதும் அவன் நடத்திக்கிட்டே இருப்பார் புதிய புதிய பாட்டெல்லாம் அவங்க வாயில வரும் அல்ல லூயா நீங்க நினைக்காத புகழ்ச்சி வார்த்தையெல்லாம் தந்துக்கிட்டே இருப்பார் இயேசுவை மேன்மைப்படுத்தி கொண்டிருப்பார் அவருக்கு இடம் கொடுத்தா போதும்

அடிக்கடி சொல்லுவதுதான் திரும்பவும் சொல்றேன் இந்தியாவை சபையை இப்படி ஆசீர்வதியும் பேர் தான் ஜபங்கள் விண்ணப்பங்கள் அப்படின்னு சொன்னா அப்ளிகேஷன்ஸ் ஒரு குறிப்பிட்ட காரியத்துக்கு ஒரு பெட்டிஷன் கொடுக்கிற மாதிரி இன்ன நபருக்கு இன்ன வியாதியிலிருந்து சுகத்தை கொடும் அது ஒரு விண்ணப்பம் கவனிக்கிறீங்களா எல்லாரும் தோத்துராம் அப்போ விண்ணப்பங்களையும் வைக்கணும் பொதுப்படையா ஜபிக்கிறது சபை ஆசீர்வதியும் ஞாயிறு ஆராதனை ஆசீர்வதி ஞாயிறு ஆராதனையில் அந்த பாடல் பகுதி ஆசீர்வதியும் அதை எல்லாரும் சேர்ந்து பாட உதவி செய்யும் அப்படி குறிப்பு குறிப்பா வச்சு ஜோம் பண்றமே விண்ணப்பங்கள் விண்ணப்பங்கள் அடுத்து வேண்டுதல்கள்னு இன்னொன்னு இருக்குது இந்த வேண்டுதல் என்பது என்னன்னா பரிந்து பேசி ஜபித்தல் அதான் வேண்டுதல் அதுக்கு வேண்டுதல் பரிந்து பேசுதல் மன்றாடுதல் கெஞ்சி பிரார்த்தித்தல் என்று பல வார்த்தைகள் பைபிளில் சொல்லியிருக்கு அந்த ஜபம் ஒரே காரியத்துக்கு ஆண்டு ஒரு பாதத்தை பிடிச்சி திரும்ப 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 போராடி ஜபிக்கிறது அல்ல மன்றாடி ஜபிக்கிறது அண்டவரே நீங்கள் அந்த ஆளுக்கு இறங்கித்தான் ஆகணும் அவருக்கு ஒரு தீமை வந்துடக்கூடாது வந்துடக்கூடாது இந்த வியாதியில அவரை அவர் சுகமாக்கித்தான் ஆகணும் சுகமாக்கி தான் ஆகணும் அந்த பிள்ளைகளுடைய கண்ணை பா பிள்ளைகளை கண் நோக்கி பாருவோம் அவருக்கு வாழ்க்கையை பாரும் அவர் ஒருத்தர் தான் அந்த வீட்டில் பொருளாதாரத்தில் வருமானத்தை கொண்டு வர்றவர் இப்படி நிறைய சொல்லி 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 ஒரு ஆளுக்காக மன்றாடி கொண்டிருக்கிறோம் பரிந்து பேசி கொண்டிருக்கோம் தப்ப மன்னிங்கப்பா அவர் அன்னைக்கு அப்படி பேசின தப்பு தான் நீங்க இப்படி இப்படி நிறைய விஷயம் சொல்லி ஒரு ஆளுக்கு விடுதலைக்காக ஒரு ஆளுடைய ஜெயத்துக்காக நாம மன்றாடுவது கெஞ்சி பிரார்த்திப்பது வேண்டுதல் செய்வது அல்லது பரிந்து பேசுவது அமேன் இந்த எல்லா டைப் ஆஃப் ஜபமும் நமக்குள்ள வந்து எழும்பணும் திமுக சொல்லும் பொழுது ஸ்தோத்திரங்களும் ஜபங்களும் விண்ணப்பங்களும் சொல்லுங்க தெரிஞ்சதை சொல்லிக்கிட்டே வாங்க நீங்க வாயை திறந்து திறந்து சொல்லுறீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஆசீர்வாதம் ஸ்தோத்திரங்களும் ஜபங்களும் விண்ணப்பங்களும் வேண்டுதல்களும் இதை எப்போதும் செலுத்துங்கன்னு திமுக சொல்லியிருக்கு உங்கள் பிள்ளைகளுக்காகவும் செலுத்துங்க உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்காகவும் செலுத்துங்க ராஜாக்களுக்காகவும் அதிகாரத்தில் இருக்கிறவர்களுக்காகவும் கூட என்ன பண்ணுங்க இதெல்லாம் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்கு அமேன் ஸோ பிரேயர் நல்ல ஒரு ஜபம் நமக்குள்ள எழும்பும் பொழுது அங்கே நம்மூலம் நிறைய கிரியைகள் நடந்து கொண்டே இருக்கும் அமேன் அதுதான் அந்த ஜப வாழ்க்கை அதுக்கு வந்தாச்சுன்னா அவரே நடத்திக்கிட்டே இருப்பார் நம்ம கூட போதும் தேவ பிள்ளைகளே நான் சொல்லக்கூடிய ஒவ்வொரு காரியமும் ஆவியானவர் நிச்சயமாய் செய்கிறார் ஆமேன் ஆனால் அபிஷேகம் பெற்றுக்கொள்ளாதவர்கள் இன்றைக்கு பெற்றுக்கொள்ளணும் இதெல்லாம் உங்கள்கிட்ட ஃப்ரீயாக வெளிப்பட ஆரம்பிக்கும் உங்க கிறிஸ்டியன் லைஃப் உங்க வாழ்க்கை ஒரு பெரிய உயரத்துக்கு வந்துடும் ஹலோ லூயா சிலர் திரு திருன்னு முழிக்கிறத பார்த்தா எனக்கு புரியுது நான் ஆவியை பெற்றிருக்கேன் எனக்கு இது இதில் சில காரியங்கள் எல்லாம் இல்லையே அப்படின்னு சொல்லி அது ஆவியானுடைய குற்றம் இல்லை உங்கள் குற்றம் நீங்கள் இன்றைக்கி போய் ஆண்டவரே இது ரொம்ப நாளாக எனக்குள்ளே இல்லை எனக்கு இந்த இது வேணும் இன்னைக்கு அப்படின்னு சொல்லி நானும் பாட்டு பாட போகிறேன் ஆண்டவர் எனக்கு உதவி செய்யும் சொல்லி ஒரு பாட்டு புக்கை திறந்து வச்சு பாட ஆரம்பிங்க அவர் கிருபையை தருவார் அல்ல இல்லையா நீங்க எதில் அவருக்கு உதவி கேட்குறீங்களோ செய்வார் எதில் அவரை கூப்பிடுறீங்களோ அங்க இறங்கிக்கிறிய செய்வார் அமேன் அதை செய்யாம ஆவியானவரை பேருக்கு பெற்று உள்ள சிறை வைப்பாக்கும் சிலர்லாம் ஆவியானவரை என்ன வச்சிருக்கு பெற்று உங்களுக்குள்ள என்ன வச்சிருக்கிய செற வச்சுக்கிட்டு அவரை அவர்கிட்ட ஒன்றும் கேட்கறதும் இல்லை அவர்கிட்ட பேசுறதும் இல்லை அவர் எத்தனை நாள் இந்த சிறை இருப்புக்குள்ள இருப்பார் பேசாமல் போயிடுவார் கத்தருக்கு சுத்திரம் அதனால இழந்துடக்கூடாது புரியுதா அவரை பிடிச்சி உள்ள கொண்டு ஆண்டு ஒரு வாரம் வாங்கி உள்ள வச்சுட்டு கூப்பிட்டு உள்ளே வச்சுட்டு அவட்ட பேசவே இல்லைன்னா உன் சொந்தக்கார ஒருத்தர் அப்பா கொஞ்சம் மாமா கண்டிப்பாக எங்கள் வீட்டில் பத்து நாள் தங்கணும் வந்துருங்க வந்துருங்கன்னு சொல்லி அவர் வந்த இருந்து நீங்கள் உங்கள் பாட்டுக்கு வேலைக்கு ஓடிக்கிட்டு இருக்கிய வந்தாலும் அவர்கிட்ட பேச மாட்டிய அவர் மூணா நாளே சொல்லுவார் எனக்கு ஒரு அவசர வேலை இருக்கு நான் போறேன்னு போயிடுவார் யாராவது இருப்பாங்களா கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் இதுதான் நீங்க கர்த்தருக்கு செஞ்சுட்டு இருக்கிய அதுல இருந்து நீங்க என்னைக்கு திருந்துனீங்கன்னா உங்க வாழ்க்கைக்குள்ள அவர் பயங்கரமா கிரிய செய்ய ஆரம்பிச்சிடுவார் அல்லையிலோயா எனவே தேவ பிள்ளைகளே இந்த விஷயத்திலே உங்களை நீங்கள் சரிப்படுத்துங்கள் கத்த நிச்சயமாய் கிரிய செய்வார் அல்லையிலோயா எப்படி நான் ஜெபிக்க வேண்டும் எதற்காக ஜெபிக்க வேண்டும் கச்சுத்தாரும் ஆவியானவரே ஜமா எப்படி நான் ஜெபிக்க வேண்டும் எனக்குள்ள வாங்க எனக்குள்ள இருக்கிற ஆவியானவரே தாங்க ஜெபிக்க வைங்க வீத வசன புரிந்து கொண்டு ஆவியானவரே வீத வசன புரிந்து கொண்டு விளக்கங்களை அறிந்திட வெளிச்சம் ஆவியானவரே ஆவியானவரே ஆவியானவரு ஆவியானவரு பரிசுத்த ஆவியானவரேலோயா இந்த தீர்க்க தரிசன விஷயத்தை பற்றியும் நான் சொல்லிட்டு கத்தருக்கு ஸ்தோத்திரம் அடுத்த காரியத்தில் போகலாம் ஒன்று ஒன்று ராஜாக்கள் பத்தொன்பது பதினாறு பின்பு நிம்சியின் குமாரனாகிய எகுவை இஸ்ரவேலின் மேல் ராஜாவாக அபிஷேகம் பண்ணி ஆபேல் மேகலா ஊரான சாப்பாத்தின் குமாரனாகிய எலிசாவை உன் ஸ்தானத்திலே தீர்க்கதரிசியாக அபிஷேகம் பண்ணு அல்லேலூயா எலியாவுக்கு ஆண்டோடைய கட்டளை எலிசாவை உன் ஸ்தானத்தில் தீர்க்கதரிசியாக என்ன பண்ணு அபிஷேகம் பண்ணு அது மாதிரி அவர் அவரை அபிஷேகம் பண்ணினார் இந்த தீர்க்க தரிசன ஒரு அபிஷேகமும் நமக்குள் கிரிய செய்ய வேண்டும் என்ன பிறருக்கு வழிகாட்ட பிறருக்கு குற்றங்களை உணர்த்த பிறருக்கு புத்தி சொல்ல எச்சரிப்பு சொல்ல தண்டனைகளை சொல்லி கொடுக்க அல்ல இது வந்து பக்தி விருத்தியில ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் சபையில ஒருவருக்கொரு புத்தி சொல்லணும்னு சொல்லியிருக்கிறார் இப்போ முக்கியமாக பாஸ்டர் தான் புத்தி சொல்லிட்டு இருக்கிறது இந்த காலத்தில் அதையே சரியா சொல்ல விட மாட்டேங்கிறாங்க ஆனால் ஆண்டவர் சொல்றது ஒருவருக்கு ஒருவர் என்ன பண்ணுங்கன்னு ஆ அப்போ யாராவது வந்து சபைக்குள்ளே இருந்து ஒருத்தங்க உங்களை பார்த்து பிரதர் நீங்கள் எந்த காரியத்தில் தப்பாக்கும் இதை சரிப்படுத்துங்க அப்படி உங்கள்கிட்ட நேராக சொன்னா சிஸ்டர் இதை சரிப்படுத்துங்க அப்படி சொன்னா நீங்க எப்படி செயல்படுவீங்க உங்க உள்ளத்துல எப்படி இருக்கும் நீங்களே சொல்லுங்க கத்தருக்கு ஸ்தோத்திரம் அப்போ சபையை அவர் எவ்வளவு எதிர்பார்க்கிறவனு ஒருத்தருக்கு ஒருத்தர் புத்தி சொல்லக்கூடிய அளவுல இருக்கணும் இன்னைக்கு சங்கடம் என்னன்னா கணவன் சொல்றதே மனைவி கேட்கறது இல்லை சொல்லு பிள்ளை கேட்கறது இல்லை பாஸ்டர் சொல்றதே கேக்கிறது இல்லை அதுக்கப்புறம் எங்க ஒருவருக்கு ஒருவர் சொல்ல கேட்குது அப்போ எவ்வளவு ஒரு கீழே இறங்கி இருக்கு வாழ்க்கைகள் என்பதை புரிஞ்சுக்கிடம் நாம பரலவும் பரலோகம் பரமசியோன் ஆஹ் சலேம் எனக்கு தான் ஆண்டோருக்கு வலது பக்கம் இடது பக்கம் எல்லாம் பேசிக்கிடலாம் இதெல்லாம் லூயா ஒரு சின்ன குழந்தை சொன்னாலும் தப்புன்னா தப்பு தானே அதை ஏற்றுக்கொண்டு தான் ஆகணும் ஆமேன் அதுக்காக சண்டை போட்டு கத்தி துரத்தி அப்படியெல்லாம் தேவையில்லை இல்லையா இதெல்லாம் நல்ல பண்பட்ட இருதயங்களுடைய இது சோ இப்படி நிறைய காரியம் செய்ய வேண்டியது இருக்கிறது மக்களுக்கு அதுக்கு இந்த ஆவியான நமக்குள் வந்து கிரியை செய்வார் அல்ல லூயா ஆனால் அதை விவேகமாக நம்ம செய்யணும் சிலர் வந்து ஆண்டவர் ஒரு தனியாளை பற்றி சொல்ற விஷயத்தில் சபையில் மைக்க வச்சு அடிச்சிருவார்கள் பிறந்த அந்த தலையே நம்ம வந்து நடக்க முடியாது சமுதாயத்தில் அப்படி தானே சில தீர்க்க தரிசனங்கள் செய்யக்கூடிய வேலை தீர்க்க தரிசனம் கரெக்டு தான் இவங்க அதை கையாளுகிற முறை சரியில்லை சில தீர்க்க தரிசனங்கள் எதற்கு அந்த நபர்கிட்ட போய் சொல்லு அந்த நபருக்காக நீ உட்காந்து ஜோம் பண்ணு அப்படிலாம் ஆண்டவர் தருவார் அதை போய் அந்த உள்ளத உள்ளதை போய் பகரங்கத்துல ஆக்கி விட்டா அப்புறம் அந்த திருந்துனாலும் அவருக்கு அவருக்கு தலைகாட்டி நிக்க முடியுமா என்ன அப்ப அந்த அறிவு ஞானம் புத்தி நமக்கு இருக்கணும் எதை எங்க பேசணும் எப்படி பேசணும் நம்ம நம்ம வயசுல மூத்த ஆளு எவ்வளவு ஞானமா பேசணும் அன்னைக்கு சின்ன குட்டி சாமுவேலுக்கு ஆண்டவர் பெரிய பெரிய வழிபாடெல்லாம் கொடுத்துட்டாரு இவன் ஏலி ஏலி எவ்வளவு பெரிய ஆளு ஏய் ஆண்டவர் என்னடா சொன்னார் ஏடா சொன்னாரு அவன் தயங்குறான் நிறைய சொன்னாரு தாத்தா கத்தருக்கு ஸ்தோத்ரா அவன் அவனுக்கு அவ்வளோ பக்கம் இருக்கு பாருங்க ஓ இந்த தாத்தாட்ட ஆண்ட ஒரு பேசலை ஏன்ட பேசினாருன்னு சொல்லி ஆ ஜனங்களை கேளுங்கள் அப்படி ஆரம்பிச்சிட்டானா அவன் எவ்வளவு விவேகமா இருந்தான் சின்ன பையன் அல்ல இந்த மாதிரி நமக்கு வந்து அந்த இதெல்லாம் இருக்கும் பொழுது கத்த நமக்கு அந்த கிருபைகளை தர மிஸ் மிஸ்யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம்னா நின்னுரும் கிருபை வரங்கள் தவறா பயன்படுத்த ஆரம்பிச்சா அதை வந்து தடை பண்ணிடுவார் ஆண்டவர் ஏன்னா இது வந்து தீமையை செய்யுது உன் கையில துப்பாக்கி கொடுத்துருக்கு திருடனை சுடுறது நீ நல்லவனை சுட்டியண்ணா துப்பாக்கியை செய்வார்கள் வாங்கிடுவார்கள் தீமை நடந்துரும் சொல்லி அது மாதிரி எந்த ஆவியின் வரத்தையும் தவறா பயன்படுத்தக்கூடாது கத் சரியா பயன்படுத்தணும் என்னொன்னு சரியா தான் பயன்படுத்தினாலும் நம்ம இஷ்டம் போல பயன்படுத்தக்கூடாது கத்தோடைய ஆலோசனைப்படி வழிகாட்டுப்படி தான் செய்யணும் அல்ல லூயா எனவே ஆண்டவர் இப்படிப்பட்ட கிரியைகள் நிறைய செய்யணும்ன்னா நிறைய பேருக்கு வழிகாட்டுதல் தேவை உணர்த்துதல் தேவை புத்தி சொல்லுதல் ஆலோசனை சொல்லுதல் தேவை சிலருக்கு எச்சரிப்புகள் தேவை நீ செய்யறதுனால அடுத்தவனுக்கு என்ன தண்டனை வரப்போகுதுன்னு தெரியாமல் போய் அவங்க அதில் மாற்றறாங்க அந்த தண்டனைகளை அறிவிக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது ஸோ இந்த மாதிரி கூட கர்த்தர் நமக்குள்ளே இருந்து கிரியை செய்வார் அல்ல லூயா நம்ம பிள்ளைகளுக்கு அது பிரயோஜனமாகும் இல்லையா நம்ம நண்பர்களுக்கு பிரயோஜனமாகுமே நம்மோடு இருக்கிறவர்களுக்கு பிரயோஜனமாக சிலர் நம்ம சொன்னா கேட்க மாட்டாங்க அவங்கள விட்டுருங்க ஆனா கேட்கக்கூடிய ஒரு சிலர் இருக்காங்க அவங்களுக்கு பிரயோஜனமாகும் இப்படி ஆண்டவர் இந்த எல்லா கிரியைகளையும் சேர்த்து நமக்குள் தருகிறார் லூயா நம்ம எந்த அளவுக்கு அவருக்கு இடம் கொடுக்கிறோமோ நம்ம வாழ்க்கை ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் ரொம்ப பிரயோஜனமா இருக்கும் தனிப்பட்ட முறையில் நமக்கு பெரிய ஜெயம் இருக்கும் அல்ல லூயா எனவே இந்த பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை நாம் எல்லாரும் பெற்றுக்கொள்ள வேண்டும் இப்பொழுது நாம் ஜெபித்து அந்த பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளப் போகிறோம்